ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால், வடக்குப்பட்டி ராமசாமி ப்ரீ ஈவெண்ட் ஷோ நேற்று நடந்து முடிச்சுன்னு சொன்னாங்க. அதில் நமக்கு சில அப்டேட்லாம் நிறையா கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதில் நிறைய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தன நடிப்பில் உருவார படம் தான் அடுத்த படம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொன்னாங்க. இந்த படம் ஜெயநாயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க, முக்கியமாக கூல் சுரேஷ் அவங்க மெயின் ரோல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அவர் தான் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருக்காங்க, அது ஈவெண்ட் ஷோவில். இதே மாதிரி ஆர்யாவும் அவங்க இந்த ஈவெண்ட்டில் கலந்துருக்காங்க சொல்லாங்க. அதே மாதிரி கோரியோகிராஃபி டான்ஸாக இவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அஸ்வின் அவங்க பண்ணியிருக்காங்க, குக்கத்து கோமல் அஸ்வின் வரவங்க பாருங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தில் வந்து கமிட்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது நம்ம கூல் சுரேஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே அதான் உடம்பு சரியாத மாதிரி படுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி தேடுவார், அதான் வந்து கதையாக இருக்கும்னு சொல்லி நம்ம சந்தானம் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த படம் அடுத்த வர 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி. மேகா ஆகாஷ் அவங்க இவங்களுக்கு பேராக வராங்க, நம்ம சந்தானத்துக்கு பேரா அப்படின்னு சொல்லி அதே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதில் வந்து ஸ்பீச் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஹிண்ட்டும் கொடுத்து தான் முடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. சந்தானம் அடுத்த படம் நடிக்கிறா இருப்பாருங்க, அதில் ஆர்யாவும் கமிட்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. வடக்குப்பட்டி ராமசாமி ப்ரீ ஈவெண்ட்டு ஷோ வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் நமக்கு நிறைய அப்டேட் கிடச்சிருந்துச்சுன்னு சொன்னேன், அது இந்த மாதிரி அப்டேட் தான். அதாவது நம்ம பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நம்ம கூல் சுரேஷ் அவர் படுத்திருக்காரு பாருங்க, பப்ளிசிட்டி தேடுவாங்க. அதில் நடக்கிற சுவாரஸ்யம் காமெடி கலந்து தான் எல்லாமே வரும். லொல்லு சபாலா இந்த படத்தில் வந்து பயங்கரமாக வந்து காமெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் இருக்காங்க, யூடியூப் பிரசாந்த், அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள்லாம் நிறையா விஷயத்த சொல்லியிருக்காங்க, சந்தான சாரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சந்தானம் அவங்க வந்து மேலும் மேலும் வளர்ந்து போக வாழ்த்துக்கள்னு சொல்லி அவரே அதை சொல்லியிருக்காரு. ஆர்யா அவங்களும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அஸ்வின் அவங்களும் சொன்னாங்க. எல்லாருமே இந்த ப்ரீ ஈவெண்ட் ஷோக்கு கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக இது ஒரு கருத்துள்ள படமாக இருக்கும்னு சொல்லி சந்தானம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அவங்ககிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். இந்த ஈவெண்ட் நடந்த விஷயத்தில் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பாய் வீவர்ஸ்.